வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்காக ஆனந்தியத்த ஒரு கதை பாடல் பாட வந்திருக்கிறேன். இந்த பாடல் புள்ளி புள்ளி மான் குட்டி அப்படிங்கிற கதை பாடல் புத்தகத்தில் இருந்து. இந்த பாடல்களை எல்லாம் எழுதியது யாரு? நம்ம கன்னிக்கோவில் ராஜா மாமா அவர்கள். பாடலோட தலைப்பு என்ன தெரியுமா? விடுதலையான கூண்டு கிளி. பாடலுக்குள்ள போலாமா? சாலையோரம் ஒன்றிலே சோகமாக ஒரு கிளி கூண்டில் அடைந்து இருந்ததாம், சீட்டை எடுத்து தந்ததாம். சாலையோரம் ஒன்றிலே சோகமாக ஒரு கிளி கூண்டில் அடைந்து இருந்ததாம், சீட்டை எடுத்து தந்ததாம். சீட்டை எடுத்து தந்ததும் இரண்டு நெல்லை தந்தாராம், அதனை உண்ட கிளியுமே கீச்சு கீச்சு என்றதாம். சீட்டை எடுத்து தந்ததும் இரண்டு நெல்லை தந்தாராம், அதனை உண்ட கிளியுமே கீச்சு கீச்சு என்றதாம். மரத்தில் இருந்த ஒரு கிளி இந்த காட்சி பார்த்ததாம், அந்த கிளியை மீட்கவே ஆவல் மிகவும் கொண்டதாம். மரத்தில் இருந்த ஒரு கிளி இந்த காட்சி பார்த்ததாம், அந்த கிளியை மீட்கவே ஆவல் மிகவும் கொண்டதாம். உணவு நேரமானதும் ஓய்வு எடுத்து கொண்டாராம், அந்த நேரம் மரக்கிளி கிளே இறங்கி வந்ததாம். உணவு நேரமானதும் ஓய்வு எடுத்து கொண்டாராம், அந்த நேரம் மரக்கிளி கீழே இறங்கி வந்ததாம். எந்த நண்பா உன்னையே மீட்க நானும் வந்தேனே, கவலை வேண்டாம் என்றபடி கூண்டை திறந்து விட்டதாம். எந்த நண்பா உன்னையே மீட்க நானும் வந்தேனே, கவலை வேண்டாம் என்றபடி கூண்டை திறந்து விட்டதாம். வெளியே வந்த கூண்டு கிளி சிறகை நன்றாய் விரித்ததாம், இரண்டு கிளியும் சேர்ந்துதான் வானம் நோக்கி பறந்ததாம். வெளியே வந்த கூண்டு கிளி சிறகை நன்றாய் விரித்ததாம், இரண்டு கிளியும் சேர்ந்துதான் வானம் நோக்கி பறந்ததாம், வானம் நோக்கி பறந்ததாம். சாலையோரம் ஒன்றிலே சோகமாக ஒரு கிளி கூண்டில் அடைந்து இருந்ததாம், சீட்டை எடுத்து தந்ததாம். சாலையோரம் ஒன்றிலே சோகமாக ஒரு கிளி கூண்டில் அடைந்து இருந்ததாம், சீட்டை எடுத்து தந்ததாம். சீட்டை எடுத்து தந்ததும் இரண்டு நெல்லை தந்தாராம், அதனை உண்ட கிளியுமே கீச்சு கீச்சு என்றதாம். சீட்டை எடுத்து தந்ததும் இரண்டு நெல்லை தந்தாராம், அதனை உண்ட கிளியுமே கீச்சு கீச்சு என்றதாம். மரத்தில் இருந்த ஒரு கிளி இந்த காட்சி பார்த்ததாம், அந்த கிளியை மீட்கவே ஆவல் மிகவும் கொண்டதாம். மரத்தில் இருந்த ஒரு கிளி இந்த காட்சி பார்த்ததாம், அந்த கிளியை மீட்கவே ஆவல் மிகவும் கொண்டதாம். உணவு நேரமானதும் ஓய்வு எடுத்து கொண்டாராம், அந்த நேரம் மரக்கிளி கிளே இறங்கி வந்ததாம். உணவு நேரமானதும் ஓய்வு எடுத்து கொண்டாராம், அந்த நேரம் மரக்கிளி கீழே இறங்கி வந்ததாம். எந்த நண்பா உன்னையே மீட்க நானும் வந்தேனே, கவலை வேண்டாம் என்றபடி கூண்டை திறந்து விட்டதாம். எந்த நண்பா உன்னையே மீட்க நானும் வந்தேனே, கவலை வேண்டாம் என்றபடி கூண்டை திறந்து விட்டதாம். வெளியே வந்த கூண்டு கிளி சிறகை நன்றாய் விரித்ததாம், இரண்டு கிளியும் சேர்ந்துதான் வானம் நோக்கி பறந்ததாம். வெளியே வந்த கூண்டு கிளி சிறகை நன்றாய் விரித்ததாம், இரண்டு கிளியும் சேர்ந்துதான் வானம் நோக்கி பறந்ததாம், வானம் நோக்கி பறந்ததாம். இந்த பாடல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு பாடலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.